செல்போன் அடிமைத்தனத்திற்கான சிகிச்சை பிரிவு பஞ்சாபில் தொடங்கப்பட்டுள்ளது. அமிர்தசரஸில் ஜக்தீப் பல் பாட்டியா என்ற நரம்பியல் மனோதத்துவ நிபுணர் திறந்துள்ள இந்த மருத்துவமனையில் 7 பேர் கொண்ட குழுவினர் சிகிச்சை அளிக்கின்றனர். செல்போன்களால் மனிதர்கள் தனிமைப்படுவது அதிகரித்துள்ளதால் அதனை தடுக்கவே மருத்துவமனை திறக்கப்பட்டுள்ளதாக விளக்கம் அளிக்கப்படுகிறது. செல்போன்களால் குழந்தைகள் வெளியே சென்று விளையாடுவது குறைந்துள்ளதாக கூறும் பெற்றோர்கள் அதிக அளவில் இந்த மருத்துவமனைக்கு குழந்தைகளை அளித்து வருகின்றனர். சென்னையில் ஆகஸ்ட் 10 தேதி தனது இசை நிகழ்ச்சி நடைபெறும் என்று இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரகுமான் கூறியுள்ளார். இது தொடர்பாக தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள ரகுமான், சென்னை நந்தனத்தில் தனது இசை நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது என்றும் அப்போது ரசிகர்களை காண தான் ஆவலாக உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதனால் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி வரும் 10 தேதி நடைபெறவுள்ளது உறுதியாகியுள்ளது. ரசிகர்கள் இந்த இசை நிகழ்ச்சியை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கின்றனர். மதுக்கடைகளை ஒழிக்க வேண்டும் என மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வலியுறுத்துவது வழக்கம். ஆனால் சுயேட்சை எம்எல்ஏ ஒருவர் தமிழகத்தில் நடமாடும் டாஸ்மாக் கடைகளை அமைக்க வேண்டும் என சட்டப்பேரவையில் கோரிக்கை விடுத்துள்ளார். வேளாண் துறை மானிய கோரிக்கை மீது விவாதத்தில் பேசிய காங்கேயம் எம்எல்ஏ தனியரசு, மாலை நேரங்களில் டாஸ்மாக் கடைகளில் மதுபாட்டில் வாங்குவது சிரமமாக இருப்பதாகவும், அது அவரது இளமை காலத்தில் புதிய திரைப்படங்களுக்கு டிக்கெட் பெற சிரமப்பட்டது போல இருப்பதாகவும் குறிப்பிட்டார். அதனால் நடமாடும் டாஸ்மாக்களை அமைக்க வேண்டும் என கூறிய போது சட்டப்பேரவை சிரிப்பலையில் மூழ்கியது. வண்டலூர் உயிரியல் பூங்காவில் உள்ள கரும்புலி குட்டிகளை இணையதளம் வாயிலாக நேரலையில் காணும் வசதி இன்று முதல் நடைபெறக்கு வருகிறது. சென்னையை அடுத்த வண்டலூரில் அமைந்துள்ள அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் அரிய வகை 2 கரும்புலி குட்டிகள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. சர்வதேச அளவில் தனித்துவம் வாய்ந்த இந்த புலிகளை பூங்காவிற்கு வருபவர்கள் மட்டுமன்றி உலகில் எந்த மூலையில் இருப்பவர்களும் கண்டு ரசிக்க பூங்காவின் இணையதளமான www.aazp.in என்ற முகவரியில் 24 மணி நேரமும் பார்க்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பழனியில் நவபாஷண மூலவர் சிலையை கடத்த திட்டப்பட்டது தொடர்பாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு அதிகாரி பொன் மாணிக்கவேல் தலைமையிலான அதிகாரிகள் நேரில் விசாரணை மேற்கொண்டனர். பழனி முருகன் கோவிலில் நவபாஷணத்தால் வடிவமைக்கப்பட்ட மூலவர் சிலையை கடத்துவதற்காகவே 50 நாளான அபிஷேகமூர்த்தி சிலை நிறுவப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதன் அடிப்படையில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ADSP ராஜாராம் மற்றும் 5 DSPக்கள் பழனியில் முகாமிட்டு விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் சிறப்பு அதிகாரி பொன் மாணிக்கவேல் நேற்று காலை பழனிக்கு வந்து விசாரணையை தொடங்கியுள்ளார். சிலையை கடத்த திட்டமிட்டதாக சந்தேகிக்கப்படும் முன்னாள் சபதி முத்தையாவுக்கு யார் யார் உதவி செய்தார்கள் என்ற கோணத்தில் விசாரிக்க திட்டமிட்டுள்ளனர். சென்னையில் தொடர் வழிப்பறி மற்றும் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த 2 நபர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 90 சவரன் நகையை பறிமுதல் செய்துள்ளனர். வேளச்சேரியில் பூட்டிய வீடுகளை குறிவைத்து தொடர் கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறியதால் போலீசார் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்நிலையில் வாகன சோதனையின் போது சந்தேகத்தின் பேரில் 2 நபர்களை போலீசார் பிடித்து விசாரித்தனர். இதில் ஒருவர் திருவண்ணாமலையைச் சேர்ந்த கமலக்கண்ணன் என்பதும் மற்றொருவர் பெங்களூரு தட்சிணாமூர்த்தி என்பதும் தெரியவந்தது. மேலும் இவர்கள் சென்னை புறநகர் பகுதிகளில் வழிப்பறி மற்றும் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதும் தெரியவந்ததை அடுத்து அவர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்க எதிர்ப்பு தெரிவித்து திருச்சி பெல் தொழிலாளர்கள் 1000 மேற்பட்டவர்கள் கண்டன பேரணி நடத்தினர். இதில் 13 தொழிற்சங்கங்களைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். பேரணியின் நிறைவில் தொழிலாளர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் வகையில் தொழிலாளர்கள் விரோத போக்கையும் தனியார் மய கொள்கையையும் மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தினர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீயில் ஏராளமான மரங்கள் தீக்கிரையாகின. மஞ்சளாறு வனப்பகுதியில் திடீரென காட்டுத்தீ பற்றியது. காற்று வேகத்தில் தீ மளமளவென பரவி சுமார் 50 ஏக்கர் பரப்பளவில் கொழுந்துவிட்டு எரிந்து வருகிறது. இதில் அரிய வகை மரங்கள் மற்றும் மூலிகை செடிகள் எரிந்து சேதமடைந்தன. மேலும் ஏராளமான காட்டு விலங்குகள் இடம்பெயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் தீயை கட்டுக்குள் கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வனத்துறைக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட சுயேட்சை வேட்பாளர் ஒருவர் குதிரையில் வந்து தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். சூலூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட்ட நூர் முகமது நரிக்குறவர் வேடமிட்டுக் கொண்டு மக்களிடம் வாக்கு சேகரித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகஸ்ட் 15 தேதி முதல் நீலகிரி மாவட்டத்தில் பிளாஸ்டிக் குடிநீர் பாட்டில்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட இருப்பதால் முன்னேற்பாடாக மாவட்டம் முழுவதும் தண்ணீர் ஏடிஎம் இயந்திரங்கள் அமைக்கும் பணி தொடங்கியுள்ளது.
சுற்றுலா மையங்கள் மற்றும் நெடுஞ்சாலை ஓரங்களில் இந்த தண்ணீர் ஏடிஎம் இயந்திரங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் அனைத்து சுற்றுலா பயணிகளும் சுகாதாரமான குடிநீரை பெற முடியும் என ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா தெரிவித்துள்ளார். திருச்செங்கோட்டை அடுத்த வையப்ப மலையில் உள்ள தனியார் கலை அறிவியல் கல்லூரியில் மரங்களை காப்போம், பசுமையை காப்போம், நீரை சேமிப்போம் என்ற வாசகங்களைப் போன்று நின்று 1000 மேற்பட்ட மாணவ மாணவிகள் உலக சாதனை படைத்துள்ளனர். யூனிவர்சல் அச்சீவர்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மற்றும் ஃபியூச்சர் கலாம்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஆகியவற்றில் உலக சாதனையாக இந்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. இந்த சாதனை நிகழ்வில் பங்கேற்ற அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. நாகை மாவட்டம் பொறவச்சேரி கிராமத்தில் மாட்டுக்கறி தின்றதற்காக முகமது பைசான் என்பவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியது தொடர்பாக 4 கைது செய்யப்பட்டனர். முகமது பைசான் கடந்த 9 மாட்டிறைச்சி சூப் சாப்பிட்டுவிட்டு அந்த காட்சியை முகநூலில் பதிவிட்டிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த அதே பகுதியைச் சேர்ந்த தினேஷ்குமார் என்பவர் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து கொடூர ஆயுதங்களால் முகமது பைசானை தாக்கியிருக்கிறார். இதில் படுகாயமடைந்த முகமது பைசான் நாகை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவரை தாக்கிய தினேஷ்குமார், கணேஷ்குமார், மோகன்குமார், அகத்தியன் ஆகிய 4 கைது செய்து விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த விவகாரத்தில் தொடர்புடைய மற்றவர்களையும் கைது செய்ய வேண்டும் என பல்வேறு தரப்பினர் வலியுறுத்தி வருகின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் சாரல் மழை பெய்து வருவதால் வறண்டு கிடந்த நெல்லை மாவட்டம் களக்காடு தலையணையில் தண்ணீர் வர தொடங்கியிருப்பது சுற்றுலா பயணிகளை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. தலையணையில் ஓடும் நீர் மூலிகைகளை தழுவி வருவதாலும் மிகவும் குளிர்ச்சியாகவும் இருப்பதால் இங்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகமாக இருப்பது வழக்கம். இந்நிலையில் வறட்சிக்கு பிறகு நீர் வர தொடங்கியிருப்பதால் சுற்றுலா பயணிகளின் வருகையும் அதிகரித்துள்ளதால் வனத்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஒசூரில் நியூஸ் 18 தமிழ்நாடு ஊடக பங்களிப்புடன் 8 புத்தக திருவிழா தொடங்கியுள்ளது. நேற்று தொடங்கிய இந்த கண்காட்சி 23 வரை 12 நடைபெற உள்ளது. இதில் 70 மேற்பட்ட தலைப்புகளில் 1 மேல் புத்தகங்கள் காட்சி மற்றும் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இந்த புத்தக கண்காட்சியில் வீட்டுக்கு ஒரு நூலகம் என்ற தலைப்பில் ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து பயிலும் மாணவர்களுக்கு 1500 மதிப்புள்ள புத்தகங்கள் சிறப்பு விருந்தினரால் வழங்கப்பட்டது. செயற்பாட்டாளர் முகிலன் கைது செய்யப்பட்டது தொடர்பாக திருப்பதி ரயில்வே போலீசாரிடம் தமிழக சிபிசிஐடி போலீசார் தகவல்களை கேட்டறிந்தனர். சமூக செயற்பாட்டாளர் முகிலன் காணாமல் போன 142 நாட்களுக்கு பின்னர் திருப்பதியில் கண்டுபிடிக்கப்பட்டார். அவரை தமிழகத்திற்கு அழைத்து வந்த நிலையில் பாலியல் குற்றச்சாட்டில் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இந்நிலையில் முகிலன் எப்படி திருப்பதி வந்தார், அவராகவே எதற்காக ரயில் முன் அமர்ந்து கோஷமிட்டார் என்ற தகவல்களை திருப்பதி ரயில்வே போலீசாரிடம் தமிழக சிபிசிஐடி போலீசார் கேட்டறிந்தனர். மேலும் அங்கு வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். தொண்டாமுத்துறை அடுத்த சாடி வயலில் உள்ள கோவை கூற்றால அருவியில் கடந்த 3 பிறகு சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கோடை வறட்சியின் காரணமாக கடந்த 3 முன் அருவிக்கு நீர்வரத்து குறைந்தது. இந்நிலையில் கடந்த 10 மேலாக சிறுபானி நீர்பிடிப்பு பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருவதால் அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. தற்போது நீர்வரத்து சீராக இருப்பதால் கோவை மட்டுமின்றி திருப்பூர், ஈரோடு, நீலகிரி மற்றும் கேரளா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் வந்து ஆனந்த குளியல் இட்டுச் செல்கின்றனர். மதுரையில் 93 வயதில் இன்றும் மாணவர்களுக்கு மல்யுத்த பயிற்சி அளித்து வருகிறார் பழனி என்ற ஆசிரியர். 1994 பழங்கானத்தத்தில் தொடங்கப்பட்ட உடற்பயிற்சி மையம் கடந்த 75 செயல்பட்டு வருகிறது. நல்லொழுக்கத்தை கற்கவும் உடல் ஆரோக்கியத்தை காக்கவும் பயிற்சி பெறுவதால் இங்கு அதிகம் பேர் குவிந்து வருகின்றனர். இன்றும் குஸ்தி போட்டியில் அசத்தி வருகிறார் பழனி. தீயணைப்பு, ராணுவம் உள்ளிட்ட பல்வேறு அரசு பணிகளின் தேர்வர்களும் உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள இந்த மையத்தில் பயிற்சி எடுத்து வருகின்றனர். காஞ்சிபுரம் வரதராஜர் பெருமாள் கோவிலில் நடைபெறும் அத்திவரதர் திருவிழாவில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் குடும்பத்துடன் பங்கேற்றார். அத்திவரதர் திருவிழாவின் 12 நாளான நேற்று சாமி காவிப்பட்டு ஆடை அணிந்தவாறு பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்நிலையில் டெல்லியில் இருந்து தனி விமானம் மூலம் சென்னை வந்த குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த்
அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் மாலை 3:10 காஞ்சிபுரம் வந்தடைந்தார். அவருக்கு பூரணகும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அவருடன் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், அமைச்சர் ஆர் பி உதயகுமார் உள்ளிட்டோர் வந்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் புலந்த்சாகர் என்ற இடத்தில் பெண் காவலர் ஒருவர் தினசரி ஏழை மாணவர்களுக்கு இலவசமாக பாடம் நடத்துகிறார். குட்டன் சௌத்ரி என்ற அந்த போலீஸ் தனது பணிநேரம் முடிந்ததும் நடைபாதையே கல்விக்கூடமாக மாற்றி வருகிறார். தனது வருவாயிலிருந்து 30-40% தொகையை குழந்தைகளின் நோட்டு புத்தகங்களுக்காக செலவிடுகிறார். ஏழை சிறுவர்களுக்கு கல்விச் சுடரை அளித்து அறியாமை இருளை நீக்க வேண்டும் என்பதே எனது கனவு என்றும் குட்டான் சௌத்ரி தெரிவிக்கிறார். ராஜஸ்தானில் வீட்டுக்குள் புகுந்த உடும்பு பிடிபட்டது. திடீரென உடும்பு வீட்டிற்குள் வந்ததும் செய்வதறியாது திகைத்த வீட்டு உரிமையாளர் உடும்பு பிடிக்கும் உள்ளூர் நபரை அழைத்தார். அவருக்கும் போக்கு காட்டிய உடும்பு கடைசியில் பிடிபட்டது. ராஜஸ்தானில் பாம்புகள், பல்லிகள், உடும்புகள் அதிக அளவில் குடியிருப்புகளுக்குள் நுழைவது தொடர்கதையாகி வருகிறது. தொழில்நுட்பங்கள் மற்றும் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியதன் விளைவாக ஹைதராபாத்தில் உயிரிழப்பு ஏற்படும் அளவிலான விபத்து 12 குறைந்துள்ளது. இந்த ஆண்டின் முதல் பாதையில் சாலை விபத்துகள் குறைந்துள்ளதாகவும் ஹைதராபாத் போலீசார் தெரிவிக்கின்றனர். மதுபோதையில் வாகனம் இயக்குவோருக்கு தகுந்த ஆலோசனை வழங்கப்படுவதாலும், குற்றத்தில் ஈடுபடுவோரின் உறவினர்களை அழைத்து பேசுவதாலும் விபத்துகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது. ராஜஸ்தான் மாநிலம் அல்வாரில் ஆடு ஒன்றுக்கு 90 லட்சம் ரூபாய் விலை பேசப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2 வயதான அந்த ஆட்டின் உடலில் முகமது என்ற குறியீடு இயற்கையாகவே இருந்ததால் இவ்வளவு விலை போவதாக கூறப்படுகிறது. தினசரி தனது குழந்தைகளுக்கு அளிக்கும் பாதாமை விட அதிகளவு பாதாம் பருப்பை கொடுத்து வளர்த்து வருகிறார் இதன் உரிமையாளர். சிறப்பு மிக்கதாக கருதப்படும் இந்த ஆடு பற்றிய தகவல் காட்டுத்தீயாக பரவி வந்ததால் கூட்டம் கூட்டமாக வந்து மக்கள் பார்த்து செல்கின்றனர். டெல்லியில் சாலை விபத்துகளில் சிக்குவோருக்கு இலவச ஆட்டோ ஆம்புலன்ஸ் வசதியை முன்னாள் போக்குவரத்து காவலர் அளித்து வருகிறார். ஹர்ஜிந்தர் சிங் என்ற அந்த காவலர் தினசரி ஒருவருக்காவது உதவி வருகிறார். ஆட்டோவுக்கு பின்னர் அவர் எழுதியுள்ள வாசகங்கள் பலரின் கவனத்தை பெற்று வருகிறது. ஹர்ஜிந்தர் சிங் போக்குவரத்து காவல் வார்டனாக இருந்து ஓய்வு பெற்றவர்.